குழந்தைகளா, இன்னைக்கு மித்துக்கு பர்த்டே. பசங்கெல்லாம் எப்படி செலிப்ரேட் பண்றாங்கன்னு முழுசா வீடியோ பாருங்க. ஏ பண்டி, எதுக்கு பண்டி எங்க எல்லாத்தையும் காலையிலேயே வர சொன்ன? என்ன விஷயம்? என்னன்னு சொல்லாமலே நீ மட்டும் வர சொல்லிட்ட, என்னன்னு சொல்லுப்பா. ஹே டூலியா, இன்னைக்கு மித்துக்கு பர்த்டேப்பா, அதனால தான் நம்ம ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு யோசனை இருக்கு. ஏ பண்டி, என்ன சொல்ற? இன்னைக்கு மித்துக்கு பர்த்டேவா? எப்படி உனக்கு தெரியும்? இங்க யாருக்குமே தெரியவே இல்லை. உனக்கு மட்டும் மித்து சொல்லிட்டாளா என்ன? யாங்கிட்டலாம் ஒன்றும் சொல்லலை. அன்னைக்கு நான் ஸ்கூலில் மிஸ் அட்டெண்டன்ஸ் எடுத்துகிட்டு வர சொன்னாங்களா, அப்போ மித்துவோட பர்த்டே டேட் பார்த்தேன். அது இன்னைக்கியா? அதனால தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதனால் ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணலான்னு எனக்கு தோணுச்சு. நீங்களும் வந்து சேர்ந்து பண்ணுறீங்களா? நம்ம எல்லாரும் சேர்ந்து மித்துக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்கலாமா? ஏ பண்டி, நம்ம மட்டும் ஏதாவது பண்ணி வச்சுட்டு ஏதாவது காமெடி ஆகிட்டு போகுது. மித்து ஃபஸ்ட்டு ஊரில் இருக்காளா இல்லை ஊருக்கு எங்கேயாவது கோயிலுக்கு அந்த மாதிரி போயிட்டாளா என்னன்னு சொல்லிட்டு வாங்க, அவங்க வீட்டில் போயிட்டு பார்க்கலாம். அவங்க வீட்டில் என்ன பண்ணுறன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏதா இருந்தாலும் பிளான் பண்ணிக்கலாம். ஓகேவா பண்டி? எங்கே இந்த மித்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்குங்க. இன்னைக்குன்னு பார்த்து ஒரு புள்ளியில் கூட காணும். என்ன தான் ஆச்சோ தெரியல. சரி வராங்களான்னு பார்க்கும் என்னன்னு. ஏய் அங்கே பாரு பண்டி, மித்துவோட அம்மா வெளியே நிற்கிறாங்க. இங்கே பாரு, பலூன்ஸ்லாம் கட்டி வச்சுருக்காங்க. ஒருவேளை இவங்களே செலப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களோ. பசங்களா வாங்க, எங்கே போனீங்க? காலையிலேருந்து ஆளே காணும், நான் காலையிலே வருவீங்க, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினச்சேன். இப்போதான் ஆண்டி பண்டி சொன்னா எங்ககிட்ட, அதனால தான் இங்கே கிளம்பி வந்தோம். நீங்களே அதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிட்டீங்க போலையே. வேலை ஏதாவது இருக்கா? இல்லையா ஆண்டி? மித்து எங்க ஆண்டி? ஆளே காணும். எங்க பசங்களா டெக்கரேட் பண்றது? இந்த நாளே நாள் பலூன் தான் கட்டி வச்சிருக்க. ஒரு வேலையும் முடியல. இன்னும் வந்து மித்துக்கு பிடிச்ச ஸ்வீட் செய்யல, ஒன்றும் செய்யல. சரி நீங்க போய் கடையில் கேக் வாங்கிட்டு வந்துடுறீங்களா? நான் சொல்லி வச்சிருக்கேன். ஆண்டி நாங்களே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்தோம். எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சா என்னன்னு பார்க்கலான்னு வந்தோம். ஆனால் இன்னும் ஒன்றும் முடியல போல. சரி விடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் ஆண்டி. ஏ பண்டி அண்ணா, இங்கே பாருங்களேன், மித்து அக்காவோட பேனர் வந்து வீட்டு ஓட்டு மேலே வச்சுருக்காங்க. பார்க்கவே க்யூட்டாக இருக்குது. கிட்ட வந்து பார்க்குறதுக்கு நல்லா மித்து ஹாப்பி பர்த்டேன்னு இருக்குது. சூப்பராக இருக்குது. ஏ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஒரு பலூனாக எடுத்து கொடுங்கப்பா. இந்த மேலெல்லாம் இன்னும் டெக்கரேஷன் பண்ணாமல் இருக்குது. ஒட்டிடலாம் எல்லா பலூனையும். ஃப்ரெண்ட்ஸ், நான் போயிட்டு சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் அழைச்சிட்டு வந்துடுறேன். நீங்கள் அதுக்குள்ளே கொஞ்சம் வேலை முடிச்சு வைங்க, அப்புறம் நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். குழந்தைகளா எங்கே? நம்ம மட்டும் வந்துட்டோம், இன்னும் வந்துட்டு பர்த்டே பேபி ஆளே காணும். எங்கே போனாங்க அவங்க? சூப்பர் ஹீரோஸ் மித்து வந்து அவங்க அப்பா கூட கோயிலுக்கு போயிருக்கா. இதோ இப்போ வந்துருவா. ஏய் ஃப்ரெண்ட்ஸ், அங்கே பாருங்கப்பா, மித்துவும் அவங்க அப்பாவும் வந்துட்டு இருக்காங்க. மித்து பாருங்களேன், க்யூட்டாக இருக்கா. ஏ மித்து, எங்கே போன இவ்வளவு நேரம்? நாங்கள் எப்பயே வந்துட்டோம் தெரியுமா? உன்னை ஆளே காணும். ஏ பண்டி, நான் அப்பா கூட கோவிலுக்கு போயிருந்தப்பா. அம்மா தான் போயிட்டு வர சொன்னாங்க. காலையில் ஏஞ்சி குளிச்சுட்டு இந்த பாரு புது ட்ரெஸ்லாம் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் போட்டுட்டு போயிட்டு வர சொன்னாங்க. ஆமாம், நீங்கள் என்ன எல்லாம் பலூன்லாம் ஒட்டி வச்சுருக்கீங்க வீட்டில்? ஏ மித்து, உன் ட்ரெஸ் நிஜமாலுமே சூப்பராக இருக்குது. பிங்க் வித் ஆரஞ்ச் கலந்த மாதிரி நல்ல கலரு. மித்து அக்கா, ஆமாம் உங்கள் ட்ரெஸ் நல்லாயிருக்கு. நீங்கள் கழுத்தில் போட்டிருக்கீங்கல்ல மணி குண்டு குண்டா, அதுவும் வந்து பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருக்குது. அதே போல் தான் நான் போட்டிருக்கேன். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மா தான் இன்றைக்கி இந்த புது ட்ரெஸ் போட்டு கொண்டு சொன்னாங்க. சரி எதுக்கு வீட்டெல்லாம் வந்து பலூன்ஸ்லாம் கட்டி அலங்காரம் பண்ணி வச்சுருக்கீங்க? என்னாச்சு உங்களுக்கு? ஏய் மித்து, உனக்கு இன்னுமா புரியல? உனக்கு இன்றைக்கி ஹாப்பி பர்த்டேப்பா, அதை கொண்டாட தான் நாங்கள் எல்லோரும் வந்திருக்கோம். அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரியே நடிப்ப மித்து. ஏய் ஆமாப்பா, இன்றைக்கி எனக்கு பர்த்டே, எனக்கு மறந்தே போச்சு. நல்ல வேலை நீங்கள் ஞாபகப்படுத்துறீங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். மித்து, அம்மா அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. சரியா, அவங்க தான் தெய்வம். அப்பா அம்மா கிட்ட வாங்க, அவங்க காலை காமிங்க அப்பா. என் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்பா அம்மா. நல்லா இருமா மித்து, சந்தோஷம். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ மித்து. ஏய் மித்து, ஃபர்ஸ்ட் நீ தான் சாப்பிடணும். இந்தா வாங்கிக்கோ, வாங்கிக்கோ. ஏய் ஃப்ரெண்ட்ஸ், இந்தாங்க நீங்களும் சாப்பிடுங்க. பொம்மை நீ சாப்பிட்டு ஆவச்சுக்கோ. பப்ளு இந்தாடா, நீங்களும் சாப்பிட்றா. காலையிலேருந்தே எனக்காக வெயிட் பண்ணுறீங்க. சூப்பர் ஹீரோஸ் இந்தாங்க நீங்களும். ஏ மித்து, இந்தா இந்த பிஸ்கெட் சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு. மித்து, உனக்காக நாங்கள் கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம். எங்களால் முடிஞ்சது தப்பா, சின்ன கிஃப்ட்ஸ் தான். இந்தா உனக்காக நான் நெய் பாலிஷ். மித்து, இது வந்து என்னுடைய கிஃப்ட்டுப்பா. இது உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு என்கிட்ட ஒரு டைம் சொல்லியிருக்கேன். அதனால நான் இதை வாங்கிட்டு வந்தேன்ப்பா. ஆனால் சின்னது தான், எதுவும் நினச்சிக்காத. இந்த ஃபேஸ் வாஷ்.
மித்து, இது வந்துட்டு உனக்கு பிடிக்கும், உனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ கூட இதை ஒன்று யூஸ் பண்ணிகிட்டு இருந்த, உன்கிட்ட காலி ஆயிடுச்சு, அதனால நான் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்கே பாரு லெப்பாம், உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல. மித்தாக்கா, இது உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியல, நானே வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா வந்துட்டு உங்கள் தலை எப்பவுமே களைஞ்சே இருக்கு, அதனால நீங்கள் அழகாக ஹேர் பேண்ட் போட்டுக்கணும்னு நினச்சேன். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா கிஃப்ட்டும் சூப்பராக இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாமே. ஏ மித்து, இங்கே பாரு, ஃபேஸ் வாஷ் உன்னுடைய ஃபேஸ்க்கு கொஞ்சம் போட போகிற கேக்கு தான் பூசலல்ல, இந்த ஃபேஸ் வாஷ் கொஞ்சம் பூசிக்கோ. ஏ வேணாப்பா. ஏ மித்து, உன் மேலே ஒன்று அடிக்க மறந்துட்டப்பா, ஃப்ரே அடிக்கிறவே மறந்துட்டோம், சே இப்போ அடிக்க போகிறேன். ஏ டூலியா, ஃப்ரேலாம் வேணாப்பா, விடுப்பா, என் ஃபேஸ் நல்லா இருக்கு, கெடுத்துறாத. ஏ டூலியா டூலியா, போதுப்பா, ப்ளீஸ் ப்ளீஸ், மேலெல்லாம் இங்கே பாரு ட்ரெஸ்லலாம் அடிக்குது, அச்சுச்சோ. இன்னும் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணுமா? மிது பண்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. பை பை.